Hi friends, welcome to Cookie Cooker Lite. In the rainy season, ketha madriyana oru soup parana oru soup recipe, vegetable clear soup. Vaanga eppadi seiyala abindradha paakalam. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். இதில் வந்து ஹாஃப் டீஸ்பூன் வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து ரொம்ப ஃபைனாக ரெண்டு பூண்டு வந்து நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் பட்டரில் அந்த பூண்டு வந்து நல்லா வதங்கணும். இதில் வந்து ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை வந்து நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்திக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அது எல்லாமே சேர்த்திக்கலாம். நான் வந்து கேரட் பீன்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நல்லா ஃபைனாக பீன்ஸும் கேரட்டும் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஹாஃப் கேரட்டும் மூணு பீன்ஸும் வந்து இதில் நான் எடுத்திருக்கேன். இது வந்து மூணு பேருக்கு அளவாக இருக்கும். அந்த பட்டரில் அந்த ஆனியன், கார்லிக், அப்புறம் இந்த கேரட் பீன்ஸ் எல்லாமே நல்லா வதங்கணும். இதோட ராஸ்மெல் வந்து லைட்டாக போகிற வரைக்கும் வதக்கோங்க. இப்போ உங்களுக்கு வேணுங்கிற அளவு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு ஹாஃப் லிட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் வந்து ப்ரோக்கோலி, கோஸ் என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் தேவையான அளவு சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வேணும் அப்படின்னா மறுபடியும் சாப்பிடும்போது ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டை வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் போட்டிருக்கிற வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா குக் ஆகணும். மூடி வந்து திருப்பி வச்சு முடிக்கிறேன். இதில் வந்து நான் ஒரு ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளார் எடுத்து தண்ணியில் கலந்து வச்சுருக்கேன் கெட்டி ஆகிறதுக்காக. இப்போது ஒரு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நல்லா வெஜிடபிள்ஸ் வந்து குக் ஆகிடுச்சு. இப்போது ஒரு கால் டம்ளர் பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பால் வந்து நல்லா ஃப்ளேவர் இன்க்ரீஸ் பண்ணும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். பால் ஊற்றிட்டு வந்து கொஞ்சமாக மிளகு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பால் ஊற்றுனதுனால பொங்கும், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது கலந்து வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளார் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா கொஞ்சம் திக்கன் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாகும். இது போட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சாலே போதும், நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். பால் ஊற்றிருக்கிறதுனால பொங்கி வருது. ஸோ நல்ல ஸ்மெல் வருது. இப்போது அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட சுட சுட சூப்பரான வெஜிடபிள் கிளியர் சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து நீங்கள் கார்ன் கூட ஆட் பண்ணிக்கோங்க அடிஷ்னலாக, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி எப்படி இருந்தது அப்படின்னு உங்களோட கமெண்ட்டை வந்து சொல்லுங்கள். தேங்க்யூ.